எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு போகலாம். ஸோ ஊட்டியில் ஃபர்ஸ்ட் டே நாங்கள் போன ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஊட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் பார்த்தோம். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ரோஸ் கார்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நம்ம போனது சம்மர் வெக்கேஷனில், ஸோ சீசன் டைம், அதனால் நிறைய டூரிஸ்டர்ஸ் வந்து அங்கே விசிட் பண்ண வந்திருந்தாங்க. ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு, வண்டி போகக்கூட முடியலை, ஸ்லோவாக தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. வண்டியை பார்க் பண்ணுறதுக்கே இடம் இல்லை. சரி, ஒரு வழியாக வந்து லாஸ்ட்டாக போய் பார்க் பண்ணிவிட்டு இறங்கிட்டோம். பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ மழை விட்டதுக்கப்புறம் ஒரு வழியாக இறங்கி வந்துட்டோம். நம்ம இந்த கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் பே பண்ணணும். அடல்ட்டுக்கு 40 ருபீஸும் கிட்ஸுக்கு வந்து 20 ருபீஸும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம கேமரா எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு தனியாக பே பண்ணணும். இப்போ நம்ம உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஸோ சுற்றியும் பார்க்கும்போது பசுமை நிறைந்த புல்வெளியில் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட் ரோஸ் கார்டன் வந்து சவுத் இந்தியாவிலேயே பெஸ்ட் ரோஸ் கார்டன் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்கு. இங்கே ரோஸ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மலர்களை சுற்றியுமே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. நம்ம பிளாஸ்டிக் பேக்கை அவாய்ட் பண்ணிட்டு துணிப்பை யூஸ் பண்ணுற விதமாக அவங்க மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு மாடலும் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததான் எலஃபண்ட்ஸ், ரேபிட், இதெல்லாம் வந்து பூக்களாலேயே அமைச்சிருந்தாங்க. அப்புறமா ஊட்டி 200 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இது எதை குறிக்குதுன்னா, ஊட்டி உருவாகி 200 வருஷம் ஆயிடுச்சான். ஸோ இதை வெளிப்படுத்துகிற விதமாக ஊட்டி 200 அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் சுற்றியுமே வந்து பார்க்கும்போது நிறைய வண்ண வண்ண ரோசஸ் இருந்துச்சு. ஸோ இதோட நேம் வந்து போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து இது பேர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு சில ரோசஸ் வந்து பார்க்கும்போது பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் நிறைய ஏகப்பட்ட விதத்தில் ரோசஸ் இருந்துச்சு. இது ஆரம்பித்த புதுசில் 1900 வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் தான் இருந்துச்சான். பட் இப்போ வந்து 2800 வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இது வந்து 85,000 மேற்பட்ட ஃப்ளவர்ஸை வச்சு இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன்னா ரோஸை வச்சு பீகாக் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஐ லவ் ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்துச்சு. இந்த வருஷம் 18th ஃப்ளவர் ஷோ நடந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து பூக்களை வச்சு சிறப்பாக அமைச்சிருக்காங்க. இங்கே பூக்கள் வந்து எல்லா சீசன்லையுமே பூக்கும், பட் சம்மர் டைமில் அதிகமாக பூக்கிறதுனால ஸோ இந்த டைமில் தான் வந்து ஃப்ளவர் ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் போனது ஈவினிங் டைம். ஸோ ஊட்டிலையுமே வந்து டே டைமில் சரியான ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம போன டைமில் வந்து கொஞ்சம் மழை தூர்னதுனால வந்து கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. இப்போது ரெண்டு சைட்லேயுமே வந்து நீங்கள் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸை பார்க்க முடியும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் வந்து மழை பெஞ்சிருந்ததுனால அந்த இலைகளில் நீர்த்துளிகள் பட்டு அதுவுமே வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இதுலேருந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இங்கே மொத்தம் 5 டெரஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து நம்ம டாப்பில் இருக்கோம். இதுலேருந்து ஒன்று ஒன்றா கீழே இறங்கி போகலாம். உங்களுக்கு தெரியும் கீழே எவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே டைமிங் எப்படின்னா மார்னிங் 7:30 to 6:30 வரைக்கும். ஸோ நாங்கள் போனது ஈவினிங் டைம். ஸோ அந்த டைம்லேயுமே வந்து நிறைய க்ரௌடாக இருந்துச்சு. அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன்னா ஒரு 3x4 சர்க்கிள், அது சென்டரில் வந்து சைக்கிளை நிப்பாட்டி அதை சுற்றியுமே வந்து ஃப்ளார்ஸால் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த வருஷத்தோட முக்கியமான சிறப்பம்சம் வாய்ந்த ஒரு காட்சின்னு பார்த்தா அது இந்த ஈஃபில் டவர் தான். அடுத்ததான் ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ட்னு சொல்கிற விதமாக ஷூ, கிரிக்கெட் பேட், பால் இதெல்லாம் வந்து பூக்களாலே அமைச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அற்புதமாக ரோஜாக்களை வச்சு அமைச்சிருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனேன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நிலா மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் மாதிரி அமைச்சிருந்தாங்க. சின்ன குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவங்க, அப்புறம் வயசானவங்க இவங்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து பூக்களை பறிக்கக்கூடாது, அப்புறம் புல்வெளியில் ஏறக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்டு வச்சுருந்தாங்க. அடுத்து கொஞ்சம் தள்ளி லாங்குவேஜ் ஆஃப் ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருந்துச்சு. இதில் ரோசஸோட பார்ட்ஸ் அப்புறம் அதோட பொசிஷன் எல்லாமே எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளியராக சொல்லியிருந்துச்சு.
எனக்கு பொதுவாக வந்து ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து பறிக்க பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போது மேலே உள்ள டெரஸ்லேருந்து பார்த்தோன்னா கீழே வந்து சென்டரில் ஒரு கிணறு இருக்குது. இப்போது அடுத்த டெரஸ்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கிட்டேன். இங்கேருந்து பார்க்கும்போது சிட்டி வியூ நல்லாவே தெரிஞ்சு, நிறைய வீடுகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கேயுமே வந்து சுற்றியும் நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளார்ஸ்லாம் இருந்துச்சு, சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அடுத்த கொஞ்சம் தூரம் தள்ளி போனேன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து உடனே ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி ரெடி ஃபோட்டோ. ஸோ இதுக்கு வந்து தனியாக சார்ஜ் பே பண்ணணும். இங்கே பசங்களாம் நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ பூக்களை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு பறிக்கணும்னு ஆசை வரும். இதை யாருமே பறிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நமக்கும் பிளான்ஸுக்கும் இடையில் நிறைய கேப் இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. பூக்களை பறிக்கக்கூடாது, அப்படி பறித்தா 100 ரூபீஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் தூரம் போனோன்னா எவல்யூஷன் ஆஃப் ஹைப்ரிட் டீ ரோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹைப்ரிட் டீ ரோசஸ் இருந்துச்சு. ஸோ அது எங்கே ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் மென்ஷன். எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ஃப்ளாரு. ஸோ நான் எப்போவுமே வந்து வீட்டில் வளர்க்குற ரோசா கூட பறிக்க மாட்டேன். ஸோ பூக்களை எப்போவுமே வந்து நம்ம பறிக்கிறத விட செடியில் வச்சு பார்க்கும்போது தான் அது ஒரு தனி அழகாக தெரியும். இங்கே 5 டெரஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு டெரஸ்லேயும் எத்தனை பர்ட்ஸ், வெரைட்டிஸ், பிளான்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் கிளியராக சொல்லியிருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது ஈவினிங் டைமில் இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லா ஃப்ளார்ஸையுமே நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் அதோட அப்பியரன்ஸில் வந்து வித்தியாசம் தெரியும். ஸோ எல்லா டெரஸ்லேயுமே இந்த மாதிரி தான் வந்து பெட்டு பெட்டாக பிரித்து அதில் வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் வந்து வச்சு நேம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய ஊர்களிலிருந்து மக்கள் வந்து இந்த ரோஸ் கார்டனை பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் எப்போ ஊட்டி வந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இங்கேருந்து போகவே மனசு வரல, பட் ஒரு வழியாக கிளம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே வந்து எக்ஸிட்டுக்கு ஒரு வழியும் என்ட்ரன்ஸ்க்கு ஒரு வழியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் வெளியில் வந்தாச்சு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் டான்ஹோடா சேல்ஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். இந்த கவுண்டரில் உள்ள என்னென்ன இருக்குது, அதோட ரேட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் இருந்துச்சு. இங்கே போனதுக்கு ஏதாவது வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 ரோஸ் பிளான்ட் வாங்கினோம். ஸோ அடுத்து வந்து இதுக்குள்ளே ஜாம், பிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வாங்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு வண்டியில் டீ அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் வண்டியை நாங்கள் உள்ளால் தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சம் தூரம் நடந்து போகணும், போகிற வழியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே மாங்காய், வேர்க்கடலை, சோளம் இதெல்லாம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறமா போகிற வழியில் நிறைய ஹார்சஸ் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஹார்ஸ் ரைட் போகிறதா இருந்தால் போய்க்கலாம். எப்போவுமே வந்து குதிரை வந்து அந்த கைடோட பக்கத்தில் அமைதியாக நிற்கும். ஸோ அதை தான் பார்த்துருக்கேன். ஸோ அன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் குதிரை கணக்கிறத கேட்டேன். எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ அடுத்து கொஞ்சம் தூரம் போகும்போது குதிரைக்கு வந்து லாடம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த குதிரை வந்து கோஆப்ரேட் பண்ணவே இல்லை, ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்துச்சு. இதே பார்த்துட்டு இருந்தேன்னா லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது குதிரைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த கார்டனை நான் நல்லா என்ஜாய் பண்ணேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.